ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் ஃபுல்லாக அலாண்ட்ராக்கு லீவு. போன ஃப்ரைடே தான் வந்து அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு தான் எல்லாருக்குமே லாஸ்ட் டே, அடுத்த வாரம் ஃபுல்லாக லீவு. அலாண்ட்ராக்கு வந்து இந்த புக் வந்து கிஃப்டாக கிடச்சிருக்கு. கிஃப்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக புக்ஸ் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. $5 தான் ஏதாவது ஒரு புக் வாங்கிட்டு வரணும், அதை வந்து மாற்றி மாற்றி குழந்தைங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க கிஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ்லேருந்து ஒரு குழந்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி புக்கை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி நான் வாங்கினதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கிறிஸ்மஸ் ட்ரீயா மிஸ் பிரிட்னி பண்ணாங்களா? நீ பண்ணியா மிஸ் பிரிட்னி பண்ணாங்களா? மிஸ் பிரிட்னி பண்றதுக்காக உன்ன ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். பாடு ஜிங்கி பெல் ஜிங்கி பெல் ஜிங்கி பெல். ஆஹா, குக்கி பண்ணுமா? சாண்டா என்ன சாப்பிடுவாங்க? குக்கி. இது யார் பண்ணாங்க? ராஞ்சா. நீ தான் பண்ணியா? நல்ல அழகா இருக்கே. நம்ம வந்து நல்ல பிள்ளையாக இருந்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டா வந்து கிஃப்ட் வச்சுட்டு போவார். நம்ம வந்து சாண்டாக்கு வந்து குக்கியும் அப்புறமா வந்து பால் அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஹாட் சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு நோட் மாதிரி எழுதி வைக்கணும், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவர் வந்து கிஃப்ட் வச்சுட்டு போவார் அப்படின்னு சொல்லி நம்ப வைப்பாங்க. நிறைய குழந்தைங்க நம்புவாங்க, அது வந்து உண்மைன்னே நினச்சிட்டு இருப்பாங்க. நானும் சரி அலாண்ட்ரா கூட இந்த மாதிரி ஒரு குக்கி மாதிரி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம வந்து ஏற்கனவே நிறைய குக்கீஸ் பண்ணியிருக்கோம், மறுபடியும் குக்கீஸ் பண்ணால் போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணலான்னு யோசிக்கிறப்போ கடையில் வந்து இந்த மாதிரி ரெண்டு கிட் வச்சுருந்தாங்க. உள்ளவே வந்து எல்லா திங்ஸும் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நம்ம சும்மா டெக்கரேட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. சரி அப்போ வீடியோக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினேன். அம்மாக்கு எது உனக்கு எது? இது உனக்கா? என்னடா பெருசு நீ எடுத்துக்கிட்ட? இதில் 5 குட்டி இது இருக்கான். உனக்கு தெரியுமா ஜிஞ்சர் பிரெட்னா என்னென்னு? 2-3 பீஸ் உடஞ்சிருக்கு, ஆனால் மீதி வச்சு நம்ம பண்ணலாம். 5 வீடு இருக்குன்னு போட்டிருக்காங்க. 2 வாங்கணும், ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய வீடு, இன்னொன்று வந்து சின்னதாக 5 வீடு. அதில் தான் ஒரு 2-3 பீஸ் உடஞ்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னு தெரில. இதே பாப்ப இது உடையில, இது நல்லா இருக்குல்ல? நல்ல பெரிய வீடு, நல்ல உறுதியாக கட்டியிருக்காங்க. இது உடையில, இது வந்து பார்க்கவே அவ்வளோ திக்காக இருக்குது, நல்லா இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய வீடு கட்டுவோமாடா. இதுக்கு வந்து தேவையானதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அந்த ஐசிங் இது வச்சுருக்காங்க, நம்ம வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுவோம்ல அது மாதிரிப்பட்ட ஒன்று வச்சுருக்காங்களாம். இதை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் வீடே கட்டணும். இதுதான் சிமெண்ட்டு. நடந்தா நமக்கு என்ன ஏண்டா? இதுலேருந்து இதுக்குள்ளே வச்சிட்றேன். அதுதான் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான், அதை தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வீட்டோட சிமெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடு கட்டுவோமா. இது வந்து பிஸ்கட் தான், நம்ம வந்து மெட்ராஸ் சமையலும் அடுத்தது ஃப்யூச்சரில் ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சிமெண்ட் போட்டு பூசவே இல்லையே. கம் வச்சு ஒட்டணுமா? சரி சரி. ஓகே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூற வைப்போமாடா. ஸ்னோ உள்ற மாதிரி அம்மா போடுறேன். எது விழுது? எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டுலாம் நம்மளே வாங்கி விளையாடலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், சொன்ன மாதிரி செஞ்சேன், எனக்கு என்ன மரியாதை இருக்கு? அம்மா கடைசி நம்ம ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுவோம் எது நல்லா இருக்குன்னு. எதுடா நல்லா இருக்கு? இந்த வீடு நல்லா இருக்கா? நம்ம வீடு நல்லா இருக்கா? நம்ம வீடு. எல்லாம் உருகி எவ்வளோ அழகாக இருக்கு. என்னடா வீடு வச்சுருக்கான். ம், ஓகே, குட்டி குட்டி வீடு கட்டுவோமா இனி? இதை மாதிரி வரணும்.
நல்லா நல்லா பாத்துக்கோங்க. எந்த வீடு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிரும். இந்த வீடு இந்த வீடு வா அதுக்குள்ள க்ரீம் வச்சு அப்படியே ஒட்டிட்டு இருக்கேன். அம்மா ம் யூ நெயில் இட் நடா நெயில் இட்டான்டா. ஆமா ஆமா ஸ்பாட் ஸ்பாட்டா வச்சிருக்கான் ஜன்னலுக்கு. ஸ்பாட் ஸ்பாட்டா வச்சா குளிர் வரும் ரொம்ப அந்த கேப்லயா. ஜிங்கிள் பெல்ஸ் நாட் கமிங். இந்த வீட்டுக்கு யாரடா வருவா? ஒரே வெயில், அதுல ஸ்னோ எல்லாம் உருகி போச்சு. என்ன ஸ்னோ மட்டும் லேசா உருகி தந்தான் நிக்க வச்ச பண்ண ஒரே வேலை அவன் வெட்டிட்டு. இது சின்ன பிள்ளைங்களுக்கு இது எப்படி உடஞ்சது? நீ உடச்சு அதே உடஞ்சுதா? அதே உடஞ்சிட்டா ஒரு குறும்படத்தை போட்டுற வேண்டியதுதான். இது எப்படி உடஞ்சது? நீ உடச்சு அதே உடஞ்சுதா? அதே உடஞ்சிட்டா? சரி வா நம்ம சாண்டாக்கு இதை மட்டும் வைப்போம். சரி நீ சாண்டாக்கு என்ன கேட்டிருக்க? நான் சொல்லிருக்கேன். அம்மா வீரை தூக்கவே முடியல. ஓகே குக்கீஸ்லாம் வந்து இங்கே உள்ள சாண்டா சாப்பிட்றது. நம்ம வீட்டு சாண்டாக்கு வந்து நல்லா அச்சுமுறுக்கு அதிரசம் தான் பிடிக்கும். கொஞ்சம் அச்சுமுறுக்கு வைக்க அப்போ தான் சாண்டா கிஃப்ட் வைப்பார். என்ன சாண்டா வராரான்னு பாப்பமா? வா 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 வா. ஹாப்பி கிறிஸ்மஸ். சாண்டா என்ன தந்திருக்காருன்னு ஓபன் பண்ணி பாரு. இனி அடுத்த வருஷத்துல இந்த மாதிரி துணி தந்தா சாண்டா வர மாட்டாரு. ஒரு நாள் சாண்டாக்கு இந்த காஸ்டியூம் போதாதா? ஓஹோ உள்ள ஓபன் பண்ணி பாரு என்ன இருக்கு பாப்போம். எல்சா பென்சில்ஸ் இருக்கா? நல்லா பிடிச்சிருக்கா உனக்கு? சாண்டாட தேங்க்யூ சொல்லலையா நீ? சாண்டா கூல சங்க சாண்டா. சாண்டா ஒரே பட்ஜெட் சாண்டா பா. நிறைய அச்சுமுறுக்கு இருக்கேப்பா. அடுத்த வருஷத்துக்கு என்ன கிஃப்ட் வேணும்? டூ பென்சில். டூ பென்சில் வேணுமா? இந்த வருஷம் ஒன் பென்சில், அடுத்த வருஷம் டூ பென்சிலா? சின்ன பிள்ளைங்களா இருக்கிற வரைக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. பாய் பாய். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ பார்க்க தள்ளி நினைக்க தானே ப்ளீஸ். அம்மா என்ன பட்டதுன்னா வலிக்கண்டா. இந்த பாரு கொக்கோ வருது பாரு, கொக்கோ வருது பாரு, முறுக்குன்னு ஒன்று கொக்கோ. மறுபடியும் அதே ஒரு ரூபா கடைக்கு போயிருந்தேன். பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து இப்போ விலை வந்து ஏற்றிட்டாங்க.
இத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பொருள் எடுத்தாலும் $1 தான். இப்போ வந்து எல்லா பொருளையும் வந்து 25 cents ஏற்றிருக்காங்க. இப்போ எது எடுத்தாலும் ₹1.25. இன்ஃப்ளேஷன், எல்லாம் விலையேறி போச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸாக வாங்கியிருக்கேன். அப்போ நம்ம வந்து எல்லாமே வச்சு கொடுக்கறதுக்கு வந்து சரியாக இருக்கும். இது வேஸ்ட்டில் நம்ம அடுத்தது வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, முடிறோமா பாக்ஸை? ஒரு பண்டிகைக்கும் இந்த மாதிரிதான் தூக்குவாளியில எடுத்துட்டு போய் நம்ம வந்து பலகாரம் எல்லாம் மாத்தி மாத்தி கொடுப்போம். தூக்குவாளி வந்து ரொட்டேஷன்லயே இருக்கும், இங்க வந்து தூக்குவாளியில கொடுக்க முடியல, அதனால இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம். டிசம்பர் மாதம் மாதிரியே இல்லை, பொதுவாக வந்து டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் குளிரும், இந்த வருஷம் வந்து குளிரே பெருசாக இல்லை, ரொம்ப லேசாக தான் தெரியுது குளிர். போகலாமா? வா, கம் கம். மேரி கிறிஸ்மஸ், பாய். அப்படியே கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். நைட்டு வந்து லைட்டாக குளிருது, ரொம்ப குளிர் தெரியல, ஆனால் வந்து லைட்டாக குளிருது. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருக்குது, அங்கே லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். நான் மட்டும்தான் ஹாலிடே ஸ்பிரிட்டில் கிளம்பியிருக்கேன். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அழகாக லைட்ஸ் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மில்லியன் டாலர் ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தெருக்கள். இங்கே வந்தாலே எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி லைட்ஸ் போட்டிருப்பாங்க. மற்ற இடங்களில் வந்து ஒரு ஒரு வீட்டில் அங்கங்கே போட்டிருப்பாங்க. இந்த தெரு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மரத்தை சுற்றி சுற்றி லைட்ஸ் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு வீடு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க குடும்பமாக. நம்மளும் நடந்து போனோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து நமக்கு பார்க் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம், இந்த தெருக்களை நம்ம வந்து விட முடியாது. ரோட்டுக்கு ரெண்டு சைடில் இருக்கிற மரங்களுக்கும் வந்து சுற்றி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்க, இந்த மாதிரி தான் ஜாலியாக லைட்ஸ் பார்க்க போவாங்க. இது வந்து பைஜாமா பார்ட்டி அப்படின்ட்டு எல்லாரும் ஒரே மாதிரி இந்த நைட் ட்ரெஸ் மாதிரி போடுவாங்க. அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். குதிரவண்டி இந்த வீடும் ரொம்ப அழகாக இருக்குது, கொஞ்சம் கலர் கலராக லைட்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே இந்த வீட்டில் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த பாதை ஃபுல்லாக வந்து கேண்டி கேன் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த அப்படி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்குல்ல. இந்த வீடு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, இப்போ தான் வச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஜிராஃப் இல்லைங்க, அது லைட். ஆமாண்டா, அப்பாக்கு தெரியல, அந்த நீளமா இருந்தது பார்த்துட்டு அப்பா ஜிராஃப் நினைச்சிட்டேன். வந்துட்டோம். இப்ப வந்து கொஞ்சம் குளிர் தெரியுது, கொஞ்சம் அந்த காத்து அடிக்கிறதுனால அப்படியே நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. இந்த சைட்ல வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கங்கே இளமை பட்டாளங்கள் வந்து ஸ்கூட்டர்ல எல்லாம் போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருக்கு. ரொம்ப கூட்டமா இருந்தது, அது மட்டும் இல்லாம வந்து கிட்டத்தட்ட 1 hour வெயிட் டைம். நாங்க சரி ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள். மக்களே, டாடா பாய், டாடா பாய். அப்பா பிளேயிங் கேம்ஸ். ஆமாண்டா, அப்பா ஆல்வேஸ் பிளேயிங் கேம்ஸ். ஜீனா ஜியோ. He is not video help. அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பத்தி எப்ப பார்த்தாலும் அப்பா கேம் விளையாடிட்டே இருப்பாங்க. பத்தியடா, கேம் விளையாடலாமா? அதுதான் இப்ப சாப்பிட்டேன். சாப்பிட்டாங்க, கடிச்சு கடிச்சு போட்டு வச்சிருந்த எல்லாம் எடுத்துட்டு வா. இவ்வளவு வச்சிருக்கியா?
ஸ்கூலுக்கு போனது போனா இந்த அக்குள்ள வச்சிருக்கேன். ப்ளீஸ் சொல்லணுமா உனக்கு? வேண்டல்ல. நமக்குள்ள என்ன என்னடா இது, பெரிய ஓட்டையா இருக்கு, இப்படிதான் இருக்குமா? ஓட்டை அடைஞ்சிட்டாடா. ஆ இதான் பெல்ட்டா, பக்கிள் சைஸ் கூட இதான் பெல்ட்னு போட்டிருக்காங்க. நான் கொடுத்துருவாக்கு இதுக்குள்ளதான் கிடைக்கும். ஒரு நாள் தானே யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு இதுக்கு நமக்கு ரொம்ப தேவை. உங்களுக்கு போட்டா வயிற்றுல ஸ்டஃபே பண்ணாண்டாங்க. நீ உனக்கு ரொம்ப ஸ்டஃப் பண்ணிருக்கு. நான் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்காதா போட்டா அடிக்காதா, திருட வந்துட்டான். இது என்ன நல்லா தான் இருக்கு. ஜன்னல காட்டலையா? சைடு ஜன்னல. ஓஹோ எனக்கு நீங்க வாங்கி தந்த பட்ஜெட்.